ராகினி, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதுக்கு துணையா வந்து நிக்கிறத விட்டுட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பியா? அவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சாமா? யாரும் எதையும் மறக்கல. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது குழந்தைக்காகவும் வசுக்காகவும் மட்டும்தான். நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல ஒன்னும் தப்பில்லையே. நீங்க பாரு ராகினி, ஏதோ வேண்டா வெறுப்பா சொல்லிட்டு வந்தேன் அவ்வளவுதான். அவங்க வருவாங்களா இல்லையான்னு கூட கேரண்டி இல்ல. அதுக்குள்ள நீயே டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இல்லனே, அவன் வரணுமா இல்ல நான் வரணுமா நீயே முடிவு பண்ண. போதுண்டி, சும்மா வீட்டை விட்டு போறேன் வரமாட்டேன்னு எதையாவது சொல்லிட்டு இருக்க. மாப்பிள, நீங்களா அதை அவகிட்ட சொல்லக்கூடாதா? ஆமா மாப்பிள, ஒரு நல்ல நாள்லாம் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நீங்களும் நினைப்பீங்க. ஆமா மாமா, கரெக்ட் தான், எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். அப்ப அவகிட்ட சொல்லுங்க. அத ராகினி, அதான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு நாள் தானே, அவங்க வந்துட்டு போயிட்டு போறாங்க. விடு, எதுவும் ப்ராப்ளம் பண்ண வேண்டாம். இல்லங்க, அவ எதுக்கு அங்க? ராகினி சொல்றேன்ல, விடு. என்னமோ பண்ணுங்க, அவனால திரும்பவும் இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஏய் ராகினி, நான் சொல்றத கேளு. என்னம்மா இவ இப்படி பெரிய சண்டைக்காரியா மாறிட்டா? விடுங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தா போதும்.